குட் மார்னிங் டு ஆல். ஓகே, நம்ம இன்னைக்கு பிளான்ட் ரீஜெனரேஷன் பாத்வே இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக லாஸ்ட் கிளாஸும் சேம் இதே பிளான்ட் ரீஜெனரேஷன் பாத்வே தான். ஓகே, அங்கே ஃப்ளோ சார்ட் வேர்டிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, இங்கே உனக்கு டயக்ராமேட்டிக்காக கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் கிடையாது, அங்கே உனக்கு மைக்ரோ ப்ராபகேஷன், வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்லெட்ஸ் ப்ரொடக்ஷன், அப்புறம் எம்ப்ரோஜெனிசிஸ், டைரக்ட் எம்ப்ரோஜெனிசிஸ், இன்டைரக்ட் எம்ப்ரோஜெனிசிஸ், இதெல்லாத்தையும் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்கே உனக்கு எம்ப்ரோஜெனிசிஸ், ஆர்கனோஜெனிசிஸ் ரெண்டத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அங்கே உனக்கு ஆர்கனோஜெனிசிஸ் அந்த வேர்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் ஆர்கனோஜெனிசிஸ் ப்ராசஸ் இல்லாமல் பிளான்ட்லெட் ஃபார்ம் ஆகாது, அது ப்ராசஸ் நடக்கும், அவங்க வேர்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, இவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, அதாவது மைக்ரோ ப்ராபகேஷன் சொல்லக்கூடிய மல்டிபிள் ஷூட் ப்ரொடக்ஷன் அந்த ப்ராசஸ், வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்லெட் ப்ரொடக்ஷன், டைரக்ட் எம்ப்ரோஜெனிசிஸ், இன்டைரக்ட் எம்ப்ரோஜெனிசிஸ், இது எல்லாத்தையும் பற்றி டீல் பண்ணுறது பிளான்ட் ரீஜெனரேஷன் பாத்வே ஃப்ளோ சார்ட்டாக இருக்கும். ஓகே, இங்கே நமக்கு பிளான்ட் ரீஜெனரேஷன் பாத்வே இவங்க டயக்ராமேட்டிக்காக சொல்லும்போது இங்கே ரெண்டு தான் சொல்லியிருப்பாங்க, அதாவது டைரக்ட் எம்ப்ரோஜெனிசிஸ், இன்டைரக்ட் எம்ப்ரோஜெனிசிஸ், டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ், இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ். ஓகே, இது ரெண்டுத்தை பற்றி டீல் பண்ணுறது பிளான்ட் ரீஜெனரேஷன் பாத்வே. ரெண்டும் மோரல்லெஸ் ஒன்று தான், இதனால புக்கில் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, ஆஸ் பர் டெக்ஸ்ட் புக் நம்ம படிச்சுக்கலாம். எஸ், நீங்கள் பிளான்ட் ரீஜெனரேஷன் பாத்வே எப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? பிளான்ட்னா எஸ் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் ஆர்கன்ஸ் இருக்கிற ரூட், ஷூட், ஸ்டெம், பிளான்ட், லீஃப், ஃப்ளவர், ஃப்ரூட், இதெல்லாத்தையும் கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு அட்வான்ஸ்டு ஏர் ஆர்கானிசம் தான் பிளான்ட். ரீஜெனரேஷன்னா ஒன்ஸ் ஜெனரேட்டட் ஆர்கானிசம் அகெயின் ஜெனரேட் ஆகி அதோடைய ப்ரோஜெனிஸை ஃபார்ம்லே பண்ணுறது ரீஜெனரேஷன். இஸ் பாத்வேனா வே. ஓகே, இந்த பிளான்ட் ரீஜெனரேஷன் பாத்வேல நம்ம ஒரு பிளான்ட்ல ஏதாச்சும் ஒரு பார்ட்டு எக்ஸ்பிளான்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எனி பார்ட் ஆஃப் பிளான்ட் தான் எக்ஸ்பிளான்ட். இன் அதர் வேர்ட்ஸ், பிளான்டேஷன் கல்ச்சர் ப்ராசஸ்ல நம்ம இனாக்குலேட் பண்ற ஒரு இனாக்குலம் தான் எக்ஸ்பிளான்டா இருக்கும். இந்த எக்ஸ்பிளான்ட் ரீஜெனரேட் ஆகி என்டிஆர் ஆர்கானிசமா டெவலப் ஆகிறது தான் பிளான்ட் ரீஜெனரேஷன் பாத்வே. எஸ், நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஒரு என்டிஆர் பிளான், லாஸ்டா கிடைக்கிறதும் ஒரு என்டிஆர் பிளான். ஸோ ஒரு என்டிஆர் பிளான்ல இருக்கக்கூடிய எனி ஆர்கன், இட் மே பி ஷூட் டிப்பாக இருக்கலாம், ஷூட் அப்பாக்ஸாக இருக்கலாம், மெரிஸ்டமாடிக் டிஷ்யூவாக இருக்கலாம், அரஸ் நோடாக இருக்கலாம், இல்லை இன்டர்நோட் ஸ்டெம்மாக இருக்கலாம், அரஸ் லீஃபாக இருக்கலாம். ஓகே, எனி பார்ட் லீஃப் ஓபிடியோட் பெடிசல் லீஃப் லேமினா ஷூட் அப்பாக்ஸு மெரிஸ்டமாடிக் டிஷ்யூ ஏதாச்சும் ஒரு பிளான்ட் பாடியில் இருக்கக்கூடிய எனி பார்ட் தான் எக்ஸ்பிளான்டாக இருக்கும். ஓகே, இந்த எக்ஸ்பிளான்ட் டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ், இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ் ரெண்டு ப்ராசஸ் மூலமாகவும் நமக்கு பிளான்ட்லெட்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஆஸ் இட் இஸ் டைரக்ட் சொமாட்டிக் எம்ப்ரோஜெனிசிஸ், இன்டைரக்ட் சொமாட்டிக் எம்ப்ரோஜெனிசிஸ் ரெண்டு மூலமாகவும் நமக்கு ஃபைனலாக கிடைக்கிறது இந்த பிளான்ட்லெட்ஸாக தான் இருக்கும். எஸ், இந்த சொமாட்டிக் எம்ப்ரோஜெனிசிஸோட ரிசல்ட்டும் நமக்கு பிளான்ட்லெட்ஸ் தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது எஸ் உங்களுக்கு பிளான்ட் ரீஜெனரேஷன் பாத்வே ஃப்ளோ சார்ட்க்கும் பிளான்ட் ரீஜெனரேஷன் பாத்வே டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிளனேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரியுதா? எஸ், அதில் உனக்கு மைக்ரோ ப்ராபகேஷன், வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்லெட்ஸ் ப்ரொடக்ஷன் இது ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கும், இங்கே அது ரெண்டும் எக்ஸ்க்ளூடடாக இருக்கும். ஓகே, அங்கே எம்ப்ரோஜெனிசிஸ் அது மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க, ஆர்கனோஜெனிசிஸ் ப்ராசஸ் வைஸ் இருக்குமே தவிர உனக்கு வேர்டிங்ஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, இங்கே எம்ப்ரோஜெனிசிஸ் ஆஸ்லெஸ் ஆர்கனோஜெனிசிஸ் இது ரெண்டுமே வேர்டிங்ஸ் ஆஸ்லெஸ் ப்ராசஸ் ரெண்டு முறையும் அவங்க கொடுத்துருப்பாங்க. எஸ், இங்கே உனக்கு ஒரு எக்ஸ்பிளான்ட் இருக்கு, இந்த எக்ஸ்பிளான்ட்டை டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ் ப்ராசஸ் மூலமாக நமக்கு எப்படி பிளான்ட்லெட்ஸாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டைரக்ட் ஆகணும் ஒரு எக்ஸ்பிளான்ட், அதில் டைரக்டாக நம்ம முன்னாடி பார்க்கும்போது வைர பிளான்ட் ரீஜெனரேஷன் பாத்வேல பார்க்கும்போது எம்ப்ரியாட்ஸ் டெவலப் ஆகும், அது வந்து ஷூட் ஃபார்ம் ஆகும், ரூட் ஃபார்ம் ஆகும், பிளான்ட்லெட்ஸாக டெவலப் ஆகும் அப்படி தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனால் இங்கே உனக்கு ஒரு எக்ஸ்பிளான்ட் டைரக்டாக ஆர்கனோஜெனிசிஸ், ஓகே அடுத்த ஜெனிசிஸ் ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன் இல்லையா? ஆர்கனோஜெனிசிஸ்னா ஆர்கன் ஃபார்மேஷன் தான் ஆர்கனோஜெனிசிஸ் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஒரு எக்ஸ்பிளான்ட் டைரக்டாக ஆர்கனோஜெனிசிஸ் ப்ராசஸ் மூலமா ஆர்கன்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகே, இங்கே ஆர்கன்ஸ் வரும்போது ஃப்ளவர், ஃப்ரூட், லீஃப் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இது பண்ணக்கூடாது, ஏன்னா ஒரு வெஜிடேட்டிவ் க்ரோத் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் ரீப்ராடக்டிவ் க்ரோத் சொல்லக்கூடிய ஃப்ளவர் ஃப்ரூட்ஸ்லாம் டெவலப் ஆகும். இங்கே வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ் சொல்லக்கூடிய ஷூட் சிஸ்டம் டெவலப் ஆகும், அதுக்கப்புறம் இன்னொரு வெஜிடேட்டிவ் ஆர்கன் நமக்கு சிஸ்டம் வைஸ் பார்க்கும்போது ரெண்டு சிஸ்டம் தான் இருக்கும் இல்லையா? ஒன்று ஏரியல் பொசிஷன் இருக்கிற ஷூட் சிஸ்டம், இன்னொன்று அண்டர் கிரவுண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ரூட் சிஸ்டம் இல்லையா? இங்கே டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ் ப்ராசஸ் மூலமாக எக்ஸ்பிளான்ட் ஷூட்ஸை ஃபார்ம் பண்ணும், அதுக்கப்புறம் ரூட்டிங்கை ஃபார்ம் பண்ணும், ஷூட் அண்ட் ரூட்டிங் டெவலப் ஆனதுக்கப்புறம் அது பிளான்ட்லெட்ஸாக டெவலப் ஆகும். அதுதான் டைரக்ட்
abnogenesis. In other words, indirect abnogenesis என்றது என்ன பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளான்ட் ஃபர்தரா டிஃபரன்ஷியேட் ஆகி டிஃபரன்ஷியேட் ஆகாது டி டிஃபரன்ஷியேட் ஆகும். ஏன்னா நமக்கு ஒரு மெச்சூர்டு செல் மெரிஸ்டமேட்டிக்கா ஆக்ட் ஆகி அது டிவைட் ஆகி தான் நமக்கு கேரஸ் ஃபார்ம் பண்ணும் இல்லையா. ஒரு எக்ஸ்பிளான்ட் ஸ்டிமுலேட் ஆகி கேரஸ் எஸ் கேரஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா அன்டிஃபரன்ஷியேட்டட் அன்ஆர்கனைஸ்டு மாஸ் ஆஃப் செல் தான் கேரஸாக இருக்கும் கேரஸ் ஃபார்ம் ஆகும். இந்த கேரஸ் இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ் ப்ராசஸ் மூலமா நமக்கு ஷூட்ஸ் அண்ட் ரூட்ஸ் டெவலப் ஆகி பிளான்ட்ஸாக ஃபார்ம் ஆகும். இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ்க்கும் டைரக்டும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ்ல எக்ஸ்பிளான்ட்லேருந்து டைரக்டாக ஆர்கன்ஸ் டெவலப் ஆகி பிளான்ட்ஸாக ஃபார்ம் ஆகும். வேற இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ் எக்ஸ்பிளான்ட்லேருந்து கேரஸ் ஃபார்ம் ஆகும் கேரஸ் ஃபர்தராக டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஷூட் சிஸ்டம் அண்ட் ரூட் சிஸ்டமை ஃபார்ம் பண்ணும். அதாவது ஷூட் அண்ட் ரூட்டை டெவலப் பண்ணி பிளான்ட்லெட்ஸாக ஃபார்ம் ஆகும். அதுதான் இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ். எஸ் இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ் என்னது ஒரு எக்ஸ்பிளான்ட்லேருந்து கேரஸ் ஃபார்ம் ஆகும் கேரஸ்லேருந்து தான் நமக்கு ஷூட் அண்ட் ரூட் ரெண்டும் டெவலப் ஆகும். அது ஆர்கனோஜெனிசிஸ் ஷூட் ஃபார்ம் ஆச்சுனா ஷூட் ஆர்கனோஜெனிசிஸ் ரூட் ஃபார்ம் ஆகுது ரூட் ஆர்கனோஜெனிசிஸ் ஷூட் அண்ட் ரூட் டெவலப் ஆனதுக்கு அப்புறமா அது பிளான்ட்லெட்ஸாக டெவலப் ஆகும். எஸ் இந்த மாதிரி பிளான்ட்லெட் ஃபார்ம் ஆகுது ஒரு பிளான்ட் ஆக ரீஜெனரேட் ஆகுது இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ் அப்படி டம் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ்லே உனக்கு ரெண்டாம் கிளாஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எம்பிராய்ட்ஸ் டெவலப் ஆகும் எம்பிராய்ட்ஸ் ஃபர்தராக ஷூட்ஸாகவும் ரூட்டாகவும் டெவலப் ஆகி பிளான்ட்ஸாக அது டெவலப் ஆகிறது ஒரு டைப் ஆஃப் இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இந்த கேலஸ் கேலஸ்லேருந்து தான் டெவலப் ஆகும் சேம் இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ் மேனரில் தான் அது டெவலப் ஆகும். ஒரு கேலஸ் இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ் மூலமாக ஷூட் ஆர்கனோஜெனிசிஸ் ஷூட்ஸ் டெவலப் ஆகும் ஷூட் சிஸ்டம் லீஃபை கன்சிஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஏரியல் பொசிஷன் இருக்கக்கூடிய ஷூட் ஆர்கனோஜெனிசிஸ் நடக்கும். அதை ஃபாலோ பண்ணி ரூட் ஆர்கனோஜெனிசிஸ் நடக்கும். ஷூட் அண்ட் ரூட் ரெண்டுமே டெவலப் ஆனதுக்கு அப்புறமா அது பிளான்ட்லெஸ்ஸாக ஃபார்ம் ஆகும். அதாவது இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸில் கேலஸ்லேருந்து எம்ப்ராய்ட்ஸ் டெவலப் ஆகி எம்ப்ராய்ட்ஸ் ஃபர்தராக டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஷூட் அண்ட் ரூட்டை ஃபார்ம் பண்ணி பிளான்ட்லெட்டை ஃபார்ம் பண்ணுறது ஒரு டைப் ஆஃப் இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ். இன்னொரு டைப் ஆஃப் இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ்ன்றது என்ன அப்படின்னா இந்த கேலஸ் ஷூட் ஆர்கனோஜெனிசிஸ் மூலமாக ஷூட்ஸை ஃபார்ம் பண்ணும் ரூட் ஆர்கனோஜெனிசிஸ் மூலமாக ரூட்ஸை ஃபார்ம் பண்ணும் அதுக்கப்புறம் அது பிளான்ட்ஸாக டெவலப் ஆகும். அது இன்னொரு டைப் ஆஃப் இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ். எஸ் இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ்ன்றது கேலஸ்லேருந்து ஆர்கனோஜெனிசிஸ் நடந்து பிளான்ட்ஸாக ஃபார்ம் ஆகுது. டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ்ன்றது இந்த எக்ஸ்பிளான்ட்லேருந்து ஆர்கன்ஸ் டெவலப் ஆகி ஆர்கன்ஸ் ஜெனிசிஸ் ஆகி ஃபார்ம் ஆகி பிளான்ட்ஸாக ஃபார்ம் ஆகுது டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ். டைரக்ட்க்கும் இன்டைரக்ட்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா சொமாட்டிக் எம்ப்ரியோ ஆர் எம்ப்ரியாய்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா. ஒரு சொமாட்டிக் செல்லேருந்து டெவலப் ஆகக்கூடிய எம்ப்ரியோவை சொமாட்டிக் எம்ப்ரியோ ஆர் எம்ப்ரியோ லைக் ஸ்ட்ரக்சரை எம்ப்ரியாய்ட்ஸ் அப்படி டம் பண்ணுவாங்க. இங்கே நமக்கு கேர்லெஸ் ஃபர்தராக டிஃப்ரென்ஷியேட் ஆகி எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகும் அந்த எம்ப்ரியோவை சொமாட்டிக் எம்ப்ரியோ. ஏன்னா நம்ம இங்கே சொமாட்டிக் செல்ஸ் இந்த ஷூட்டோட அப்பர்ச்சு நோடு இன்டர்னோடு ஸ்டெம்மு லீஃப் பிட்டோர் இதெல்லாம் சொமாட்டிக் செல் இல்லையா. அந்த சொமாட்டிக் செல்ல தான் நம்ம நியூட்ரியன் மீடியம் வச்சு இன்விட்ரோ கண்டிஷனில் கல்டிவேட் பண்ணுறச்ச நமக்கு எம்ப்ரியோவாக டெவலப் ஆகுது. சொமாட்டிக் செல்லிலிருந்து டெவலப் ஆகிற எம்ப்ரியோன்றதுனால சொமாட்டிக் எம்ப்ரியோ அப்படின்னு நேம் பண்ணியிருப்பாங்க. இந்த சொமாட்டிக் எம்ப்ரியோவும் இன்டைரக்ட் சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் ஏன் அப்படின்னா நமக்கு சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் ரெண்டாக சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து டைரக்ட் இன்னொன்று இன்டைரக்ட். டைரக்ட்னா எஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா கேலஸ் சாரி எக்ஸ்பிளான்ட்லேருந்து டைரக்டாக எம்ப்ரியோ டெவலப் ஆச்சுன்னா டைரக்ட் எம்ப்ரியோஜெனிசிஸ். கேலஸ்லேருந்து எம்ப்ரியோ டெவலப் ஆகுது அப்படின்னா அது இன்டைரக்ட் எம்ப்ரியோஜெனிசிஸ். ரெண்டுமே சொமாட்டிக் செல்லேருந்து நடக்கிறதுனால சொமாட்டிக் செல்லுலேருந்து ஜெனிசிஸ் ஆகிறதுனால ஃபார்ம் ஆகிறதுனால டைரக்ட் சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் இன்டைரக்ட் சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் இப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ் டைரக்ட் சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ்னா ஒரு எக்ஸ்பிளான் அதுலேருந்து டைரக்டாக எஸ் எம்ப்ரியோ நிறைய ஷேப்ஸில் இருக்கும் இல்லையா குளோபுலர் ஷேப் ஹார்ட் ஷேப் டார்க்விடோ ஸ்டேஜ் காட்டிடினரி ஸ்டேஜ் இப்படி நிறைய ஸ்டேஜில் இருக்கும். இதில் இருக்கிறது உங்களுக்கு எஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் ஹார்ட் ஷேப் எம்ப்ரியோ. நமக்கு எக்ஸ்பிளான்ட் வந்து டைரக்டாக எம்ப்ரியோ டெவலப் ஆகிறதுனால இது டைரக்ட் சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ். டைரக்டாக டெவலப் ஆகிறதுனால டைரக்ட் சொமாட்டிக் செல்ஸ்லேருந்து டெவலப் ஆகிறதுனால சொமாட்டிக் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறதுனால எம்ப்ரியோஜெனிசிஸ். ஓகே டைரக்ட் சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் என்னது நம்ம நியூட்ரியன்ட் மீடியமில் இனாக்குலேட் பண்ண எக்ஸ்பிளான்ட்லேருந்து டைரக்டாக எம்ப்ரியோ டெவலப் ஆகிறது டைரக்ட் சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ். இந்த எம்ப்ரியோஜெனிசிஸை ஃபாலோ பண்ணி ஆர்கனோஜெனிசிஸ் ஷூட் ஆர்கனோஜெனிசிஸ் அண்ட் ரூட் ஆர்கனோஜெனிசிஸ் ரெண்டுமே நடக்கும்.
அதோட ரிசல்ட் நமக்கு பிளான்ட்லெட்ஸா அட்டைன் பண்ணுவோம். ஓகே அது டைரக்ட் சோமாடிக் எம்பிரியோஜெனிசிஸ். வேற இன்டைரக்ட் சோமாடிக் எம்பிரியோஜெனிசிஸ் நமக்கு எக்ஸ்பிளான்ட்ல இருந்து எக்ஸ்பிளான்ட் நம்ம நியூட்ரியன்ட் மீடியம்ல இனாகுலேட் பண்ணுவோம். இனாகுலேட் பண்ணதுக்கு அப்புறமா அது வந்து கேலஸ் ஃபார்ம் ஆகும். கேலஸ் கொஞ்சம் கொஞ்சமா டிஃபரன்ஷியேட் ஆகி எம்பிரியோவா டெவலப் ஆகும். இங்கே நமக்கு எக்ஸ்பிளான்ட் என்பது சோமாடிக் செல் ஆகிறதுனால சோமாடிக் எம்பிரியோஜெனிசிஸ். சோமாடிக் எம்பிரியோஜெனிசிஸ் ப்ராசஸ் டைரக்டா நடக்காம இன்டைரக்டா கேலஸ்ல இருந்து நடக்கிறதுனால இதை இன்டைரக்ட் சோமாடிக் எம்பிரியோஜெனிசிஸ். இந்த சோமாடிக் எம்பிரியோ ஃபர்தரா ஆர்கனோஜெனிசிஸ் ப்ராசஸ் போகும். ஷூட் ஆர்கனோஜெனிசிஸ் அண்ட் ரூட் ஆர்கனோஜெனிசிஸ். வாட் இஸ் த டேர்ம் ஃபார் ஷூட் ஆர்கனோஜெனிசிஸ்? இஸ் நம்ம பிளான்ட் கல்ச்சர்ல படிச்சோம் இல்லையா, எஸ் கேலோஜெனிசிஸ். கேலோஜெனிசிஸ் மூலமா ஷூட்ஸையும் ரைசோஜெனிசிஸ் மூலமா ரூட்ஸையும் ஃபார்ம் பண்ணி ஒரு என்டிஆர் பிளான்ட்லெட்ஸா ஃபார்ம் ஆகும். எப்படி இருந்தாலும் அதாவது டைரக்ட் எம்பிரியோஜெனிசிஸ் ப்ராசஸ் ஆனாலும் இன்டைரக்ட் எம்பிரியோஜெனிசிஸ் ப்ராசஸ் இருந்தாலும் அல்லது டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ் ஆனாலும் இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ் ஆனாலும் இந்த ப்ராசஸோட ரிசல்ட்ல நமக்கு ஒரு என்டிஆர் பிளான்ட்லெட்ஸ் கிடைக்கும். இந்த என்டிஆர் பிளான்ட்லெட்ஸ் விச் டெவலப்ஸ் ஃப்ரம் எனி பார்ட் ஆஃப் பிளான்ட் பாடி ஆர் நேம்ட் அஸ் பிளான்ட் ரீஜெனரேஷன். எஸ் ரீஜெனரேஷன் அப்படின்னா ஒன்ஸ் ஜெனரேட்டட் ஆர்கானிசம் அந்த ஆர்கானிசத்தோட எனி பார்ட் ஆஃப் ஆர்கன் ஆர் செல் ஆர் டிஷ்யூ ஆர் ஷூட் அபாக்ஸ் ஆர் மெரிஸ்டமேடிக் டிஷ்யூ விச் கிவ் அரைஸ் டு என்டையர் ஆர்கானிசம் இன் விட்ரோ கண்டிஷன் இன் ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன் இன் நியூட்ரியன் மீடியம் இன் ஸ்டெலைஸ்டு கண்டிஷன் ஆர் நேம்ட் அஸ் பிளான்ட் ரீஜெனரேஷன் பேத்வே. இஸ் கிளியரா பிளான்ட் ரீஜெனரேஷன் பேத்வேனா என்ன புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஃப்ளோ சார்ட்ல படிச்சது தான் இங்கே டயக்ராமேட்டிக்காக உனக்கு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். எஸ் உனக்கு அதுக்கு அதுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா? அதில் மைக்ரோ ப்ராபகேஷன் சொல்லக்கூடிய மல்டிபிள் ஷூட் ப்ரொடக்ஷனையும் பிளான் வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்லெட் ப்ரொடக்ஷனையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கும். ஆனால் இந்த பிளான்ட் ரீஜெனரேஷன் பேத்வே ஃப்ளோ சார்ட் ரெண்டுதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கும். பிளான்ட் ரீஜெனரேஷன் பேத்வே எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கும். அங்கே உனக்கு எம்பிரியோஜெனிசிஸ் மட்டும் சொல்லியிருப்பாங்க. இங்கே எம்பிரியோஜெனிசிஸ் ஆஸ் வெல் அஸ் ஆர்கனோஜெனிசிஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. எம்பிரியோஜெனிசிஸ்லேயே டைரக்டாக எக்ஸ்பிளான்ட்லேருந்து எம்ப்ரியோ டெவலப் ஆச்சுன்னா டைரக்ட் சோமாடிக் எம்பிரியோஜெனிசிஸ். கேலஸ்லேருந்து எம்ப்ரியோ டெவலப் ஆச்சுன்னா அது இன்டைரக்ட் சோமாட்டிக் எம்பிரியோஜெனிசிஸ். டைரக்டாக எக்ஸ்பிளான்ட்லேருந்து ஆர்கன் டெவலப் ஆச்சுன்னா டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ். கேலஸ்லேருந்து ஆர்கன்ஸ் டெவலப் ஆச்சுன்னா அது இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ். எஸ் கேலோஜெனிசிஸ் அப்படின்னா ஷூட் ஃபார்மேஷன், ரைசோஜெனிசிஸ்னா ரூட் ஃபார்மேஷன். இந்த கேலோ அண்ட் ரைசோஜெனிசிஸ் ரெண்டு ப்ராசஸோட ரிசல்ட்ல தான் நமக்கு பிளான்ட்லெட்ஸ் கிடைக்கும். இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ்லே எம்பிரியோட்ஸ் மூலமா பிளான்ட்லெட்ஸாக ஃபார்ம் ஆகுதா இல்லைனா டைரக்டாக ஷூட் அண்ட் ரூட் ப்ரொடக்ஷன் மூலமா பிளான்ட்லெட்ஸ் டெவலப் ஆகுதா அதை பேஸ் பண்ணி இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ் இப்படி ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. எஸ் கிளியரா? தேங்க்யூ.